ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துறங்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பிசி அண்டு எம்பிசி கட் ஆஃபில் எவ்வளோ மார்க்ஸ் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் கூடிய மொத்தம் 37 காலேஜஸில் உங்களுக்கு கிடைக்க சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தோம். அதோடைய கண்டினியூஷனாக தான் என்ன செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருந்தால் அவங்க வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் 37 மெடிக்கல் கவர்மெண்ட் காலேஜஸில் அவங்களுக்கு வந்துட்டு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் துடுக்கு முடிக்கொரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 455, ஸோ இந்த மார்க் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா, நீட்டில் 455 மார்க் எடுத்திருந்தாங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதுவே அவங்க ஆல் இண்டியா கோட்டாக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா 451, ஸோ இந்த மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆல் இண்டியா கோட்டாவில். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் 37 காலேஜஸில் எவ்வளோ இந்த நம்பர்ஸ் வச்சுருந்தா கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சென்னையில் இருக்கக்கூடிய எம்எம்சியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 591 இருந்தால் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லியை பொறுத்த வரைக்கும் 569, ஸோ இவ்வளோ கட் ஆஃப் வச்சுருந்துருக்கணும். கீழ்பாக் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 556. ஓமந்தூர் அறாவில் பார்த்தீங்கன்னா 545. மதுரை மெடிக்கல் காலேஜில் 538. செங்கல்பட்டில் 527. தஞ்சாவூரில் 527. சேலம் மெடிக்கல் காலேஜில் 520. திருச்சி மெடிக்கல் காலேஜஸில் 515. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ கவர்மெண்ட் காலேஜில் 508. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 508. வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் 506. விழுப்புரமில் 500. ஈரோடில் 497. இஎஸ்ஐ சென்னையில் 497. தர்மபுரியில் 492. தேனி காலேஜஸில் 489 வச்சு தான் கிடைக்கும். திருவள்ளூரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 488. அதுக்கப்புறம் வந்துட்டு திருவண்ணாமலையில் 486. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜஸில் 484. கடலூரில் 482. கன்னியாகுமரியில் 478. திருவாரூரை பொறுத்த வரைக்கும்னா 477 வச்சுருந்துருக்கணும். கரூர் பொறுத்த வரைக்கும் 473. புதுக்கோட்டையில் 470. சிவகங்கையிலையும் 470. திருப்பூரில் 464. கிருஷ்ணகிரியில் 464. கள்ளக்குறிச்சியில் 464. திண்டுக்கல்லில் 462. நாமக்கல்லில் 462. அரியலூரில் 460. விருதுநகர் மெடிக்கல் காலேஜஸில் 460. நாகப்பட்டினமில் 457. ராமநாதபுரத்தில் 457. நீலகிரியில் 455. ஸோ அப்போது 455லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 455க்கு மேலே அவங்க வச்சுருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸில் அவங்களுக்கு சீட்டு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. 455 வச்சுருந்தாங்கன்னா நீலகிரியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்துட்டு 590க்கு மேலே வச்சுருந்தாங்கன்னா சென்னை எம்எம்சியில் கிடைக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது கவர்மெண்ட் காலேஜஸில். ஸோ நீட்டை எழுதி பாஸ் பண்ணி இவ்வளோ மார்க் வச்சுருக்கக்கூடிய எஸ்சி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு இந்த காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்துட்டு என்னென்ன மாதிரியான காலேஜை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பீங்க. ஸோ இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 ஃபேஸாக நடக்கும் போது 3 ஜென்ரலாக நடக்கும். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் சீட்ஸ்க்காக என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ நீங்கள் பார்த்து எந்தெந்த காலேஜஸ் போகணும்னு நினைக்கிங்களோ சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எம்பிபிஎஸ் கெரியர். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் துடுங்கு முடிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன தேவை அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளும் இதுக்கு பற்றியான அப்டேட் வந்து அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.